அனைவருக்கும் வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்தில் புவியியல் பகுதியில் 1ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க. இது பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்ன அப்படின்னா, விடை இ, 3214 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதுக்கப்புறம், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு இது அப்படின்னா, விடை இ, கோசி நதி. அதுக்கப்புறம், 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. 4 பக்கம் நீரால் சூழ்ந்தால் அது தீவு, 3 பக்கம் நீரால் சூழப்பட்டிருந்தால் அது தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. 4வது கொஸ்டின், பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. விடை, இலங்கையிலிருந்து பிரிக்கிறது, இலங்கையை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. அதுக்கடுத்தது, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஷ் அப்படின்னா ஆனைமுடி. ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் தான் உயரமான சிகரம். அதுக்கடுத்தது, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஷ் அப்படின்னா இ, பாங்கர் தான் பழைய வண்டல் படிவு. புதிய வண்டல் அப்படின்னா காதர். அதுக்கப்புறம், பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இ, நெடிலி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இதற்கு இடையில் அமைஞ்சிருக்குது. 2வது, பொறுத்துகை பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நுஷாங்போ அப்படின்னா பிரம்மபுத்ரா. திபெத் பீடபூமியில் திபெத்தில் உருவாகுது இந்த பிரம்மபுத்ரா நதி. அந்த திபெத்தில் அதுக்கு பேர் என்னென்னா ஷாங்போ. அதனால் ஷாங்போவுக்கு பிரம்மபுத்ரா. 2, யமுனை அப்படிங்கிறது கங்கை ஆற்றினுடைய துணையாறு. அதுக்கப்புறம், புதிய வண்டல் படிவுகள் அப்படிங்கிறது காதர். அடுத்தது, காட்வின் ஆஸ்டின் அதாவது கே2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவின் உயர்ந்த சிகரம். அதுக்கப்புறம், சோழமண்டல கடற்கரை அப்படின்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. சரிங்களா? சரி மாணவர்களே, கவனிச்சிருப்பீங்க. நன்றி.